ஸ்ரீ மகா குரப்யோ நம ஹரி ஹி ஓம் சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் ఇన్కి నమ్మ ఆతిథయ స్తోత్రు శ్లోకొడ పార్తట్టు నేత్ర నీతిగ్చ నక్షత్ర గృహ తారాణి విశ్వభావన తేజసామపితేజస్విదాత్మన్ నమోస్ శ్లోక శండ విలక్కం నక్షత్ర గృహ అతిపో విశ్వావ இந்த ஸ்லோகம் வந்து ஆதித்ய ஸ்தோத்திரத்தோட பதினைந்தாவது ஸ்லோகம் இதில் என்ன சொல்கிறா அப்படின்னா நட்சத்திரஹா நட்சத்திரங்களுக்கும் கிரகா அதாவது இந்த கிரகங்களுக்கும் நட்சத்திர கிரக தாரானாம் அதாவது தா தாராணாம் அப்படிங்கிறது நட்சத்திரங்களையே தான் குறிக்கும் ஆனால் நட்சத்திர கிரக தாரானாம் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு கிரகத்துக்கும் அதாவது ஒரு ஒரு இது ஒரு ஒரு பிளானட்டுக்கும் வந்து தலைவனாக இருக்காராம் நம்மளோட ஆதித்ய நம்மளோட சூரியன் நட்சத்திர கிரகதாரானாம் அதிபோ விஸ்வபாவனாக இந்த விஸ்வத்தை இந்த பிரபஞ்சத்தையே வந்து தன்னுடையதாக நினைச்சு த தனக்குரியதாக நினைச்சு பார்த்து பாராம் சூரியன் இதுவே இப்போ வந்து இந்த ஸ்லோகத்தை சொன்ன நம்ம அகஸ்தியர்கிட்ட போயிட்டு வேற ஏதாவது தேவன் இந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்த்தார் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினா அந்த உருவாக்கின ஒரு விஷயமாக உருவாக்கின ஒரு வஸ்துவாக தான் பாப்பா ஆனா தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி தன்னுடையதாக பார்த்து தன்னை போலவே பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்றார் அகஸ்தியர் நட்சத்திர கிரகதாரானாம் விஸ்வ விஸ்வபாவனாக தேஜசாமப்பி தேஜஸ்வி அதாவது எதுக்கெல்லாம் தேஜஸ் இருக்கோ அதை விட தேஜஸாக இருக்காராம் அவனோட சூரியன் அதாவது எதுக்கெல்லாம் தேஜஸ் இருக்குன்னு ஒரு பட்டியலிட்டா அந்த இது பட்டியலைக்கும் இவரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இவர் தான் பட்டியலைக்கே அவர் டாப் மோஸ்டா இருப்பாராம் தேஜசாமப்பி தேஜஸ்வி துவாதசாத்மன் நமோஸ்து அதாவது பன்னிரண்டு ஸ்வரூபங்களை கொண்டவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார் நம்ம அகஸ்தியர் பன்னிரண்டு ஸ்வரூபங்கள் ஏன் அப்படின்னா எப்பயுமே நம்ம ஆதித்யனை வந்து துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதாவது பன்னிரண்டு ஸ்வரூபங்கள் இருக்காம் சூரிய தேவனுக்கு இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம் நம்ம நாரதர் போயிட்டு இந்த இந்த மகா யோகி கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மகா யோகி இப்போ கவலையில இருப்பார் இல்ல குழப்பத்துல இருப்பார் இல்ல ஏன் நம்மள இது நம்மளோட நாராயணன் ஏத்துக்கல அப்படின்னு கோவப்படுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாராம் நம்ம நாரதர் ஆனா இவர் கொடுத்த ரியாக்ஷனோ வேற மாதிரி இருந்துடலாம் என்னன்னா இவர் அதுக்கு பதிலா ஆனந்தப்படுறாராம் இவர் நம்மளோட மகா யோகி அப்ப நம்ம நாரதர் வந்து கேப் கேட்குறாராம் இந்த மாதிரி ஏன் இவ்ளோ ஆனந்தப்படுற இதுவே உன்னோட இடத்துல யாராவது இருந்தா ஒண்ணு கவலைப்படணும் இல்லைன்னா கோவப்படணும் இந்த மாதிரி இருக்கும்போது நீ மட்டுமே ஆனந்தத்தோட சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேட்குறார் நாரதர் அப்போ அந்த மகாயோகி சொன்னாராம் அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு முதலாவது நான் செய்த கருமாக்களை வந்து நான் தீர்த்தாதான் என்னால் வைக்குண்டம் சென்று அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கு இந்த மாதிரி இது வைக்குண்டம் சென்று அடையிறதுக்கு கருமாக்களை தீர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது காரணம் எவ்வளோ காலமானாலும் பரவாயில்ல அவர் நிச்சயமாக எனக்கு கூப்பிடுவார் அப்படின்னு ஒரு ஒரு இது நிச்சயமாக கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காருல வாக்கு கொடுத்துருக்காருல அப்ப நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாராம் இந்த மகா யோகி அந்த சமயம் பகவான் வந்து வைகுந்தத்துலேன்னு கீழே வராராம் பெருமாள் அப்ப அவர் சொல்றாராம் இப்பவே நீ வைகுந்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாராம் அவர் ஏன் அதான் இந்த மரங்கள்ல இருக்கிற இலைகள் எல்லாம் முதிர்ந்து உயர்ந்ததுக்கு அப்புறம் தானே நான் போக முடியும் அப்படின்னு கேட்கிறான் இவன் இந்த மகா யோகி கேட்கும் போது பகவான் சொல்றாராம் நான் வந்து வினை அறுக்கறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த தான் இப்ப நீ கடைபிடிச்சிருக்க அதனால்தான் உன் வினைகள் அறுக்கப்பட்டு நீ இப்போ வைகுண்டம் போற அப்படின்னு சொல்ற நம்ம பகவான் அப்ப அந்த மகா யோகி கேட்கிறாராம் அப்படி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேக்கும்போது நீ என்னதான் இவ்வளோ கருமாக்கள் என்னதான் இவ்வளோ வினைகள் என்னதான் இவ்வளோ வினை வினைகள் என்னதான் இவ்வளோ கவலைகள் இருந்தாலும் நீ என்ன மட்டுமே நம்பி என் மேல நம்பிக்கை வச்சிருக்க என்னை நம்பினால் செய்த வினைகள் எல்லாமே அறுபட்டு நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் பகவான் இந்த நீதி கதையின் நீதி என்ன அப்படின்னா என்னதான் நம்மளுக்கு கவலைகள் கஷ்டங்கள் வந்தாலும் பகவான் மேல இறைவன் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருந்தோம்னா அவர் நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டார் அந்த வினைகள் எல்லாம் அறுப்பட்டு நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இங்கேயும் சரி இறந்த பிறகும் சரி கிடைக்கும் இந்த இந்த கதையின் நீதி இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்